அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கான தேதி, நேரம் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் கடந்த சில ஆண்டுகளாகவே சித்ரா பௌர்ணமியை பற்றிய தகவல்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் இந்த ஆண்டு, அதாவது 2024 ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமிக்கான தேதி மற்றும் பூஜை விவரங்களை பற்றி பார்க்கலாம். மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அதிவிசேஷம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி நாளில் வேறு வேறு நட்சத்திரங்கள் கூடியிருக்கும். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு பௌர்ணமி திதியுடன் சித்திரை நட்சத்திரமும் இணைந்து இருக்குது. இது ஒரு தனிச்சிறப்பான நாள். இப்படி இணைந்திருக்கின்ற இந்த நாளில் சிவசக்தி வழிபாடு மேற்கொள்வது, முருகர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு. இத்துடன் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் மேற்கொள்ளலாம். இந்த சித்திரகுப்த வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத நம்முடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் பதிவாக கொடுத்துருக்கிறேன். ஏன் வழிபட வேண்டும் என்கின்ற காரணங்களோடு கொடுத்துருக்கேன். அதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தரேன், பார்த்துக்கோங்க. இருந்தால் கூட இங்கே சுருக்கமாக விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த சிறப்பான நாளில் தான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். அதை பார்க்க கோடி கண்கள் வேணும். பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் அம்பிகை வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வதனால அம்பிகையின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பௌர்ணமி பூஜை அப்படின்னு செய்வாங்க, சத்யநாராயண பூஜையோட அம்பிகை வழிபாடு, அதாவது அம்பாள் வழிபாடு. அம்பாளுக்காக விரதம் மேற்கொண்டு ஒரு வேண்டுதலை வைத்து விரதம் மேற்கொண்டு அந்த வேண்டுதல் பூர்த்தி ஆன பின்னாடி சிறப்பான பூஜைகள் செய்வது வழக்கம். இல்லை, வாழ்நாள் முழுவதுமே இந்த பௌர்ணமி விரதத்தை அம்பாளுக்காக கடைபிடிக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அம்பாளோட சிவனையும் இணைத்து நாம் வழிபட்டோமேயானால் நமக்கு சிவசக்தி அருள் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு வழிபாடுகள் கோவில்களில் செய்வாங்க. அதனால் உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமாக இருக்கிறதோ, இல்லை எல்லா தெய்வத்திற்கும் சேர்த்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, பெருமாளை வணங்குகிறவர்கள் பெருமாளை வழிபடலாம், முருகப்பெருமானையும் சிவசக்தி வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள் அத்துடன் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நான் விட்டுறேன். எந்த ஒரு நல்ல நாள்லையும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பானது. இந்த சித்திரகுப்த வழிபாடு எதற்காக இந்த நாளில் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் இந்த ஜென்மத்திலையும் செஞ்சுருக்கலாம். போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோன்றது நமக்கு நினைவு இருக்காது, தெரியவும் தெரியாது. அப்படி முற்பிறவியில் இருக்கக்கூடிய பாவங்களையும் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள், பெரிய பாவங்கள் செஞ்சு கற்பழித்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களுக்கு என்றைக்குமே விமோச்சனம் கிடையாது. ஆனால் தெரியாமல் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த சிறு பிழைகளெல்லாம் இந்த சித்திரகுப்தர் என்ன பண்ணுவார், இன்றைக்கு அவர் பிறந்த நாளான அவரை வழிபட்டோமேயானால் அவர் நம்மை மன்னித்து, அதாவது பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகமாக நம்ம யம தர்மராஜா கிட்ட கணக்கு காமிச்சிருவார். பொதுவாகவே நம்ம யாரையாவது மகிழ்வித்தோமையானால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு நல்லது செய்வாங்க இல்லையா, அதுபோல தான் இந்த சித்திரகுப்த நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்த நாயனார் கூட அவர் பிறந்த நாளில் அவரை நினைத்து நம்ம படியில் அரிசி வச்சு அவரை வழிபட்டோமேயானால், நினைவு கூர்ந்து அவருக்கான ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்ற எளிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோமேயானால் நம்மை அவர் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்முடைய பாவ கணக்குகளை கொஞ்சமாவது குறைப்பார். எப்படி சித்திரகுப்தரை வழிபடணும் அப்படின்றத நான் பதிவாக கொடுத்துருக்கேன் இல்லையா, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், பார்த்து அதை கடைபிடிச்சுக்கோங்க. சரி, இப்போது நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு நீராடி பெண்கள் வாசலில் மாக்கோலம் போட்டு
வாசலை நிலை வாசலை சுத்தப்படுத்தி கொண்டு அங்கேயும் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. சித்திரகுப்தன் பிறந்த நாள் இல்லையா, அன்றைக்கு சிறப்பான நாள் கூட தெய்வங்களை வணங்குவதற்கு. அதனால மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. மாவிலை தோரணம் கட்டிய பிறகு வீட்டு பூஜை அறைக்குள்ள நீங்க முன்னதாகவே முந்தைய நாளே வந்து சுத்தப்படுத்திக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அன்றைக்கு காலையிலேயே எழுந்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி கொண்டு எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த தெய்வங்களை அதே இடத்தில் வைத்து கூட விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா மனைப்பலகை இருந்ததுன்னா அந்த மனைப்பலகையில் ஒரு பச்சை மஞ்சள் அல்லது சிகப்பு நிற வண்ண துணியை விரிச்சுக்கோங்க. அதற்கு மேலே தெய்வ படங்களை அல்லது தெய்வ சிலைகளை வைத்த பின்னாடி குலதெய்வத்திற்காக சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை குலதெய்வ படமோ சிலையோ இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. பிள்ளையார் படம், சிவசக்தி படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வைத்தும் நீங்கள் கும்பிடலாம். அவர்களுக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு நான் சுலபமாக எப்பொழுதுமே சொல்லுவேன். அவர்களுடைய பெயரை சொல்லி போற்றி அல்லது நமக அப்படின்னு, ஓம் சிவாய நமக, ஓம் சிவசக்தியே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம தெரியாத மந்திரத்தை புதிதாக கற்றுக்கொண்டு அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதை வந்து தவறாக உச்சரிப்பதை காட்டிலும் அந்த தெய்வத்திற்கு உரிய நாமத்தை நாம் அழைத்தோமேயானால் அங்கே தெய்வமே பிரசன்னமாவாங்க, அதாவது தோன்றுவாங்க. தெய்வத்தினுடைய எண்ணத்தில் நம்ம இருப்போம், நம்ம பக்தன் அழைக்கின்றானே அப்படின்னு அவர் நினைப்பார். அன்றைக்கு என்ன பண்ணுங்க, கட்டாயம் தண்ணி வைக்கணும் நம்ம வழிபாட்டில். வெற்றிலைப்பாக்கு ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. வாழைப்பழம், வேறு ஏதாவது பழங்கள் இருந்தால் வச்சுக்கோங்க. நைவேத்தியமாக நீங்கள் தயிர் சாதம் வைக்கலாம், இல்லை எந்த இந்த தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை செஞ்சுக்கோங்க. அந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னங்களை தயாரித்து அந்த நில ஒளியில் உட்கார்ந்து நிறைய பேர் மூட்டை கட்டிகிட்டு போய் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்கு, பீச்சு, இந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உட்காந்து எல்லாரும் கூட்டாஞ்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கே, உங்கள் வீட்டிலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்லாம் பகிர்ந்து சாப்பிடுவது வழக்கமாக இருக்குது. அந்த நில ஒளியில் சாப்பிடுவதே ஒரு தனிச்சுகம், இப்படி ஒரு வழக்கமாக இருக்குது. அதாவது இந்த பிரசாதங்களை, அதாவது அன்னங்கள், நம்ம சித்ரா அன்னங்கள் எல்லாம் படைக்கிறோம் இல்லையா, அதை வந்து சித்ரகுப்தனுக்கும் மற்ற நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களுக்கும் படைத்து விட்டு அதற்கு பிறகு நாம் வந்து சாப்பிடுவது வழக்கமாக இருக்குது. மாலை நேரத்தில் கூடி சாப்பிடுவது வழக்கம். இப்போது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதனால மொட்டை மாடியில் நீங்கள் போய் குடும்பத்தோடு சாப்பிடலாம், இல்லை நாலஞ்சு பேர், நாலஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து கூட அப்படி சாப்பிடலாம். அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போது இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு அம்பிகைக்காக விரதம் மேற்கொள்கிறேன், இல்லை நான் வணங்குகின்ற தெய்வத்திற்காக விரதம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் நம்ம திரவ உணவாக எது வேணால் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்ட பின்னாடி, சைவமாக இருக்கட்டும், சாப்பிட்ட பின்னாடி மதியத்திற்கு, அதாவது காலையிலேயே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ண பின்னாடி மதியத்திற்கு இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை மத்தியானமும் நாங்கள் சாப்பிட்லைங்க, மாலை பொழுதில் சீக்கிரத்தில் ஒரு 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுங்கள், நில ஒளியின் கீழே உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். இப்படி படைத்த நைவேத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு தாம்பாளத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க. என்னென்ன நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் சுவாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சாயந்தர நேரம் போய் இந்த நிலா தோன்றின உடனேயே அந்த நிலவுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணும், தண்ணீர் இறைத்து நைவேத்தியம் பண்ணணும். நிலவுக்கு நைவேத்தியம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு நாம் நேரடியாக சமர்ப்பிக்கிறோம் அந்த நைவேத்தியத்தை அப்படின்ற ஒரு அர்த்தம் கொள்ளப்படும். அப்படி நைவேத்தியம் பண்ண அந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம். இதில் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க விரதம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம இறை நாமத்தை சொல்லி வணங்கினால் போதுமானது. அதனால் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட பயன்படுத்திக்கலாம், அதாவது காலை நேரத்தில் மட்டும் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு மதியமும் சாயந்தரமும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் சிறப்புகள் இருக்குது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துல சிலர் போய் புனித நீராடுவது வழக்கமாக இருக்குது. இப்படியே நீர்நிலைகளில் போய் நீராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சித்தர்கள் மற்றும் மகான்கள் அத்தனை பேருமே இந்த பூமிக்கு வந்து இந்த நீர்நிலைகளில் புனித நீராடி விட்டு போவாங்க. அந்த புனித நீராடலில் நம்மளும் போய் நீராடணும்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரிங்க, எங்களுக்கு வந்து ஆறு இல்லை, குளம் இல்லை, பீச் இல்லை, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம குளிக்கின்ற நீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஆண்கள் வெறும் கல்லுப்பு போட்டுக்கலாம், பெண்கள் மஞ்சள் கல்லுப்பு போட்டுக்கலாம்.
இது தவிர நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காஜலம் போட்டுக்கலாம், கோமியமும் போட்டுட்டு அதை புனித நீராக்கி புனித நீராக கருதி நாம் அன்றைக்கு குளிக்கலாம். சரி, இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைக்கான நாள் 22-23 அப்படின்ற ஒரு குழப்பம் சிலருக்கு இருக்கலாம், அதை பார்த்துடலாம். ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியே பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது, அன்றைக்கு இரவும் வருது. அப்போ நம்ம வந்து 22ஆம் தேதி கொண்டாடலாம் இல்லையா, சித்திரை நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்துடுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் இந்த திதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய உதய காலத்தில் எந்த திதி இருக்குதோ அந்த திதி தான் நம்ம வந்து வழிபாட்டிற்குரிய திதியாக மேற்கொள்ள வேண்டும். அதனால் 23ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்குது. சரி, பூஜைக்கான நேரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்றத பார்த்துடலாமா. 22ஆம் தேதி மாலை 5:55 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. இது 23ஆம் தேதி இரவு 7:48 வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைகின்ற நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 23ஆம் தேதி. நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது பௌர்ணமி திதியுடன் சித்திரை நட்சத்திரம் முழுவதுமாக கூடியிருக்கின்ற நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 23ஆம் தேதி. இந்த நாளிலே நம்ம சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான விஷயம், அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருகின்ற காரணத்தினால இந்த நாள் அம்பிகைக்குரிய நாள் இல்லையா, பக்கத்தில் ஏதாவது அம்பாள் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் அம்பிகையை தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. சிவன் கோவில்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னா, அன்றைக்கு பாலபிஷேகம் செய்யலாம், பூக்களால் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அங்கே சிவன் கோயில், அம்பிகை கோயில், இல்லை எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிட்டு தியானம் செய்து நம்ம அவர்களுக்குரிய நாமத்தை சொல்லிக்கிட்டு வரலாம். அன்றைய தினத்தில் சாதாரண பௌர்ணமி நாள்கள்லையே நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானது. அதில் பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் வந்தால் நம் பாவங்கள் எல்லாம் விலகி நாம் நினைக்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது உறுதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா கிரிவலம் போயிட்டு வாங்க, மாலை வேளையில் போயிட்டு வாங்க, ரொம்பவே சிறப்பானதாகும். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும், அதாவது ஷேர் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கிறது புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதிலேயே நாங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அதை தொட்டிங்கனாலே அந்த லிங்க்குக்கு நீங்கள் போயிடுவீங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் புதிது புதிதான பொருள்கள் தினமுமே நாங்கள் உங்களுக்கு அப்லோடு செய்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்கள், பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா கடை, வீஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாமே கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அட்ரஸ் தெரியலையே எப்படி வர்றதுன்னு கவலையே படாதீங்க, அந்த கூகுள் ரூட் மேப்பை தொட்டிங்கனாலே அழகாக எங்களுடைய வீஹா கடைக்கான ரூட் மேப் ரூட்டை உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். பொருள்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இது தவிர பார்த்திங்கன்னா நாங்கள் vihaa.online என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். அதுலேயும் நீங்கள் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுது, நாங்கள் குக்கிராமத்தில் இருக்கோமே, இல்லை நாங்கள் வேறு நாட்டில் இருக்கோமே, நாங்கள் ஆர்டர் போட்டோன்னா அது எங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். கட்டாயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி எங்கே இருந்தாலும் வந்து சேரும். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் உண்டு, எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் கட்டாயம் எங்களுடைய பொருள்கள் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண பின்னாடி வந்து சேரும். இதில் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன். இன்னொன்று, எங்களுடைய vihaa.online இகாமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஷாப்பிங் ஆப் தவிர, எங்கள் வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது. வேறு எங்கேயாவது, அதாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயாவது, இல்லை வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயாவது, இல்லை வேறு கடைகள்லையாவது
அதாவது வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. எங்களுடைய வீஹாக்கு ஸ்பெல்லிங் VIHA ஒரே ஒரு ஏ தான், டபுள்யூஏலாம் கிடையாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், எங்கேயாவது பொருள்கள் என்னோடது நல்லா இருக்குது, நான் ஹேண்ட்மேட் சோப்ஸு மற்றதெல்லாம் தயாரித்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, வேறு எங்கேயாவது தவறான பொருளை வாங்கி அது உங்களுக்கு தவறான ரிசல்ட் கொடுத்து என்னை திட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய VIHA.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.